ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ஸோ என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு வச்சு ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்கின் எடுத்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு, ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு, ஒரு 4 to 5 hours இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கிரெய்னியாக நம்ம அரைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வேணும்னாலும் நீங்கள் ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம், பட் கிரெய்னி டெக்ஸ்சர் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பருப்பு போட்டு அரைக்கும் போது நீங்கள் தண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் தேவை இருக்காது. ஸோ உங்கள் மிக்சி கொஞ்சம் ஜாம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹல்வா செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த ஹல்வா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பலாம் வேலை ரொம்ப ஜாஸ்தி இருக்காது, ஒரு 20 to 30 minutes நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அது நல்ல ஹெவி பாட்டமாக இருக்கணும், இல்லைனா இந்த மாதிரி நான் ஸ்டிக்காக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து அல்வா கிண்டுற இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6 to 7 teaspoon அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு கப்பு இந்த பாசிப்பருப்புக்கு ஒரு 6 to 7 teaspoon நெய் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சட்டியில் அப்படியே லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ வந்து ஒரு 1/2 teaspoon 1 teaspoon நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த நெய் உருகட்டும். ஸோ இந்த பாசி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க பருப்பு வகைகளே சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் கூட இந்த ஹல்வா ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா பாசி பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் ஜாஸ்தி, ABCE இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் வந்து அயன், கால்சியம் இதெல்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு தரத விட இந்த பாசிப்பருப்பு அல்வா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த நெய் கொஞ்சம் சூடாகிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பாசிப்பருப்பு பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த அல்வா பண்ணும்போது கொஞ்சம் வைடான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு இந்த குக்கிங் டைம் இன்னும் கூட உங்களுக்கு குயிக் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes இது நல்லா நான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது ஏதாவது லம்ப்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி உடச்சி விட்டுடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 minutes இன்னும் நல்லா குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிட்டு ஒரு நட்டி ஃப்ளேவர் கிடைக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சேர்க்கறதுக்கு நம்ம ஒரு 1/2 cup பால் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். ஸோ பால் வந்து வார்மாக தான் இருக்குது, ஸோ குங்குமப்பூ இதிலேயே கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம மூங் தால் வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த குங்குமப்பூவும் பாலும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஊற்றிடலாம். தேவைப்பட்டால் ஒரு 1/2 cup தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஸோ பால் ஊற்றிட்டு உங்களுக்கு இதுலேயும் ஒரு 2 minutes இது வேகும். ஸோ பால் ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக திக்குன்னு ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போவும் நீங்கள் வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 teaspoon நெய் சேர்த்துக்கலாம். ஸோ பால் ஊற்றிட்ட பிறகும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ ஒரு 1/2 cup பால் நம்மளுக்கு இது போதும் தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நெய் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து 6 to 7 teaspoon நெய் சேர்த்துக்கோம் இல்லையா, நான் அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் வேணும்னா நீங்கள் சர்க்கரை இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சர்க்கரை போட்ட உடனே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ட்ரையாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் அப்படியே லூஸ் ஆக ஆரம்பிக்கும், அந்த அல்வா பதம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தா போதும். இல்லை உங்களுக்கு அல்வா பதம் இருந்துச்சு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அல்வா பதம் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு நம்ம ஒரு ட்ரேலேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கார்னிஷிங்க்கு
கொஞ்சமாக சாப் பண்ண நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் இல்லை கேஷ்யூ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நெய்யில் வறுத்த முந்திரி அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்காக கொடுக்கணும் அப்படின்னாலுமே இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான் குழந்தைங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.